முசாபி அப்படிங்கிற ஊர்ல லியா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் அதோட பிளாக்கின்னு ஒரு க்ரோவும் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஹாப்பியா தான் போய்கிட்டு இருந்துச்சு அவங்களுக்கு லைஃப். அவங்களுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து ஒரு வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பிளாக்கி, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருக்குது, நீ போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வரியா? நான் தேவையான லிஸ்ட் எல்லாம் எழுதி தரேன், நீ போய் சீக்கிரமா வாங்கிட்டு வா. அக்கா, அதுக்கு என்னக்கா, நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா லிஸ்ட் மட்டும் தாங்க, தேவையான திங்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் லிஸ்ட் எல்லாம் ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன், நீ சீக்கிரமா எடுத்துட்டு போ பிளாக்கி. சரிக்கா, அப்போ நான் போயிட்டு வந்துடுறேன். வேற ஏதாவது மறந்துட்டீங்கன்னா நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. அந்த பிளாக்கியும் அதே மாதிரி ஷாப்பிங் பண்றதுக்காக பறந்து போயிருச்சு. சரி, ஏதாவது ஒரு மால்ல போய் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி அது பறந்து போய்கிட்டு இருக்கு. லியா சொல்லிவிட்ட திங்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து வாங்கிக்கிட்டே இருக்கு. என்னென்ன லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லி தேடி தேடி ஒரு வழியா எல்லாத்தையுமே வாங்கி முடிக்க போகுது. அக்கா சொன்ன எல்லா திங்ஸையும் வாங்கியிருக்கமான்னு ஒரு டைம் செக் பண்ணிட்டு பில்லெல்லாம் போட்டு தேவையான எல்லா திங்ஸையும் கரெக்டாக பேக் பண்ணிட்டு அது வீட்டுக்கு கிளம்பிடுச்சு. எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேக்கிங் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிடுச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. வா பிளாக்கி, அதுக்குள்ளே வந்துட்டியா? நீ சொன்ன எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வந்தியா, எதையாவது மறந்துட்டு வந்துட்டியா? அக்கா, நீங்க வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவீங்க, அப்புறம் எப்படி நான் மறந்துட்டு வருவேன்? நீங்க லிஸ்ட்ல கொடுத்துருக்க எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேங்கக்கா. அதை மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். சரி பிளாக்கி, எனக்கு கொஞ்சம் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிக்கா, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. யாரு காலிங் பெல் அடிக்கிறா? திடீர்னு சவுண்ட் கேட்கே, நம்ம வீட்டுக்கு புதுசா யாரு வரா? நம்ம ரெண்டு பேரு தானே இருக்கோம். லியாக்கா சொந்தக்காரங்க யாராவது வர்றாங்களா? பிளாக்கி, அங்க ஏதோ காலிங் பெல் சவுண்ட் கேக்க பாரு, சீக்கிரமா கதவை திறந்து விட, யாருன்னு செக் பண்ணுமா? ஆ சரிக்கா, நான் பாக்குறேன். அடே, நம்ம லியாக்கண்ணு இவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சா! சின்ன பிள்ளையில பார்த்தது இப்ப எவ்வளவு பெரிய பொண்ணா இருக்கியே, ரொம்ப அழகா இருக்கம்மா நீ. அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்கியே நீ. ஹலோ, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, திடீர்னு வந்து அம்மா மாதிரி இருக்கேன்னு சொல்லுவீங்க, ஆனா என்னோட பேரெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. யாரு நீங்க? நான் உன்னோட தூரத்து சொந்தக்கார சித்தி. ஆமா, இது யாரு இந்த காக்கா? காக்காவெல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு என்ன பண்ணுது நீ? சித்தி, அவளை அப்படி சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்காது. எனக்கு ஒரு தங்கச்சி, அவ என்னை ஒரு அம்மா மாதிரி என்னை இவ்வளோ நாளும் பார்த்துக்கிட்டதே அவ தான். எனக்கு உடம்பு முடியலைனாலும் எனக்கு எல்லா ஹெல்ப்புமே அவ தான் பண்ணுதா. என்னதான் ஹெல்ப் பண்ணாலும் இப்படி கூடவே வச்சுக்கிறது நல்லதா? ஒரு காக்காவை போய் சித்தி வீட்டுக்கு வந்ததுல இருந்து பிளாக்கியே அதுக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த பிளாக்கியை எப்படியாவது துரத்தணுங்க முடிவோடையே இருந்தாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. இப்படி அந்த பிளாக்கி கூடவே வந்து அதை திட்டிக்கிட்டே எல்லா வேலையும் சித்தியே இழுத்து போட்டு செஞ்சாங்க, லியாட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக. ஆனா காக்கா எதையுமே கண்டுக்கிடல. பிளாக்கி, எனக்கு கால் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடுறியா? ஆ இதோ வரேன்க்கா. நீ எல்லாம் ஒன்றும் அமுக்கி விட போக வேண்டாம், பேசாமல் கிச்சன்ல வேலையை பாரு, நான் போய் அமுக்கி விடுவேன். என்ன சித்தி, நீங்க வந்திருக்கீங்க? நான் பிளாக்கிய தானே வர சொன்னேன். இல்ல, அவள் கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதுதான் நான் வந்தேன். சரி சித்தி, எனக்கு கால்லாம் கொஞ்சம் வலிக்குது, நீங்க அமைக்க விடுறீங்களா? சரிம்மா, நான் அமைக்க விடுறேன். சின்ன பிள்ளைல நீ ரொம்ப சுட்டியா இருப்ப தெரியுமா, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே ரொம்ப கியூட்டா இருப்ப. பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா, பெரியம்மா, பெரியப்பா, இந்த வீடே கலகலன்னு இருக்கும். சித்தி, நான் சின்ன பிள்ளைல பண்ணின சேட்டை எல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? நான் என்னென்ன பண்ணனேங்க? காமெடி எல்லாம் எனக்கு சொல்லுங்க சித்தி. அதெல்லாம் நிறைய இருக்குது தெரியுமா, நீ என்னெல்லாம் பண்ணுன, எனக்கே நினைச்சா சிரிப்பா வருது. சித்தி, நான் இப்படிலாம் சேட்டை பண்ணனா? இப்படின்னு ரெண்டு பேரும் சின்ன வயசுல நடந்த கதையெல்லாம் பேசி ரொம்ப ஜாலியா மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் சரிதாம்மா, இந்த காக்கா மட்டும் நீ முதல்ல அனுப்பி விட்டுரு. எப்படி சித்தி அதை வெளியே அனுப்புறது? இவ்வளவு நாள் என்னை அதுதான் பாத்துக்கிடுச்சு. என்ன இருந்தாலும் அது காக்காம்மா, அதோட நம்ம இருக்கக்கூடாது, அது காட்டில் போய் இருக்கிறதா நல்லது. இனிமே உன்னை பார்த்துக்கிட தான் நான் இருக்கேங்களே, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிடவேன், அதை அனுப்பி விட்டுரு.
சரி சித்தி, கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் நானு. லியாக்கா லியாக்கா, கால் வலி எப்படி இருக்குது? பரவாயில்லையா? நான் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், வாங்க சீக்கிரமா சாப்பிடலாம். இல்ல பிளாக்கி, எனக்கு இப்போதைக்கு சாப்பாடு வேண்டாம், நீ வேணா வச்சு சாப்பிட, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அதான் அவ சொல்றல்ல, நீ கிளம்பு கிச்சனுக்கு. ஏன் இங்க நின்னு வெட்டிய நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்க? வேலை இருந்தா பாரு. சித்தியோட பேச்ச கேட்ட லியா இப்படியே ஒவ்வொரு இடத்துலயும் பிளாக்கிய ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருந்தா. பிளாக்கிக்கு என்ன பண்ணனே தெரியல. அவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறது, ஒன்னா தூங்குறது, சாப்பிடுறது எல்லாத்தையும் பார்த்து இதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அப்புறம் அந்த சித்தியோட தொல்லை தாங்க முடியாம எப்படியாவது இந்த வீட்டுல இருந்து கிளம்பிடலான்னு முடிவெடுத்துருச்சு பிளாக்கி.